சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. இப்போ நம்ம விக்ரமாதித்ய ராஜா பேசாமடந்திய பேச வைக்கிற அந்த போட்டியை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இரண்டு வார்த்தைகள் அவர் பேசிட்டா இன்னும் விடிய போகிற நேரம் வரப்போகுது, அதுக்குள்ளே அவர் இன்னும் ஒரு வார்த்தை பேச வைக்கணும். இப்போ நம்ம வேதாளம் எங்கே போயிடுச்சின்னு பார்த்தோம், இந்த மேலாடையில் போயிடுச்சு. இந்த மேலாடையிலேருந்து அது பேச ஆரம்பிக்குது, ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது என்னென்னா, குந்தள நகரம் அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்தில் கோயிலவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டிட்டு வந்துட்டு இருந்தான். அவனுடைய மந்திரி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோலாகலன் அப்படின்னு பேர். அந்த மந்திரி பேர் என்ன? கோலாகலன். இவங்க இந்த மந்திரி நல்லா அவரோட ஒத்து ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் வந்து மாதகிபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு திருடர் தான், பக்கா திருடாமன். திருடன்னா திருடா, அப்படி ஒரு திருடான். இவன் என்ன பண்ணிட்டு, இவனுக்கு வந்து ஒரு நான்கு பையங்க இருந்தாங்க. இவன் பக்கா திருடன்னா இவனுடைய பையங்க நாலு பேரும் அதுக்கு மேலே பயங்கர திருடங்க. இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய அந்த நான்காவது பையன்லேருந்து அப்படியே கால் அரை முக்கால் முழு அப்படின்னு அந்த அப்படின்னா பாருங்கள், ஒவ்வொருத்தனுக்கும் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து ஒவ்வொருத்தனுக்கும் அப்படியே ஒவ்வொருத்தனுக்கும் பேர் வைக்கிறான். கால் திருடன், அரை திருடன், முக்கா திருடன், முழு திருடன் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் தன்னுடைய நான்கு மகன்களையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்ன செய்கிறான், இவங்க நான்கு பேருக்கும் ஒரு பரிச்சை வைக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த குந்தலபுரத்தில் ஒரே ஊரில் தான் போய் திருடணும், நாலு பேரில் யார் நிறைய கொண்டு வரீங்கன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நான்காவது மகனாகிய கால் திருடனை கூப்பிட்றான். கூப்பிட்டு நீ என்ன பண்ணுறான், நீ இன்றைக்கி போகிற காலையில் போயிட்டு சாயங்காலம் நீ இங்கே இருக்கணும், 6 மணிக்கு இங்கே இருக்கணும், ஆனால் நீ என்ன கொண்டு வரேன்றத பார்க்க போகிறேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஓகே நான் அப்பா போயிட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக குந்தலபுரத்துக்கு போகிறான். காசு, அதாவது அவன்கிட்ட காசெல்லாம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், சல்லிக்காசுன்னு ஒன்று, அந்த சளி காசு எடுத்துகிட்டு, அது ஓட்ட காசு மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போய் ஒரு துணியில் வச்சு அதை ஷேப்பாக ஒரு என்னது என்ன சொல்கிறது, ஒரு காசு அளவில் வந்து ஓரணா அளவுன்பாங்க அந்த காலத்தில், ஓரணா ஈரணான்பாங்க. அந்த ஓரணா அளவுக்கு அவன் வந்து அதை அந்த இதை ஷேப் நல்லா பண்ணிக்கிறான். செஞ்சுட்டு அதை ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்கிறான். பார்த்தா அப்படி பார்த்தா என்ன தெரியும்னா, ஓரணா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை நேராக எடுத்துகிட்டு ஒரு அந்த ஊருக்குள்ளே போகிறான். போகும்போது என்ன பண்ணுறான், இவன் அந்த கரடு முரட தலைமுடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கானா, நேராக ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகிறான். அங்கே ஏற்கனவே அந்த பார்பர் வந்து ஒருத்தருக்கு, ஒரு குடியானவனுக்கு வெட்டிகிட்டு இருந்தார், மண்டையை வெட்டிகிட்டு இருந்தார், இப்படி சரவரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துட்ட போயிட்டு, ஐயா எனக்கு அவசரமாக போகணும், எனக்கு நல்ல திருத்தமாக நல்லா செஞ்சு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரணா தரேன் அப்படின்னா, இவர் பார்க்குறா நமக்கு இல்லை காலனா தரேன்னு, ஏற்கனவே ஒரணாக்கு தான் இவர் வேலை, காலனானா 25 பைசா, 25 பைசா தரேன். இவன் 1 பைசாக்கு வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல 25 பைசா தரேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குடியானவர்கிட்ட, அப்பா கொஞ்சம் இருப்பான் அந்த இவருக்கு வச்சேனா எனக்கு காசு வரும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் ஒதுக்கப்புறமா உட்கார வச்சுட்டு, இவருக்கு நல்ல திருத்தமாக நல்ல சூப்பராக பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் லுக்கில் நல்லா சவரம் பண்ணி முடித்த உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த காசை எடுக்கவே இல்லை, அவன் வெளியிலேயே எடுக்கலை, இப்படி காமிக்கிறான். என்கிட்ட 1 ரூபா இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ ஏதாவது சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ என்கிட்ட சேஞ்செலாம் இல்லைங்க அப்படின்னா, சரி நீங்களாவது இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது வாங்க, நான் வந்து கடைக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது, அப்படியே மாற்றி உங்கள்கிட்ட இதே ஊர் தானே கொடுத்து அனுப்புறேன்னொன்னே, இந்த என் பையனை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பையனை கூட்டி நேரம் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஊர்லேயே பெரிய ஜவுளி கடை சரவணா ஸ்டோர் மாதிரி போகிறான். போய் அங்கே உள்ளே போகிறோன்னே இவர் பார்த்தோன்னே இவனை டிப்டாப்பாக இருக்கிறத பார்த்தோன்னே பெரிய ராஜா வீட்டு பிள்ளை நினச்சிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வேணுங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. பல 1000 கணக்காக இவன் வந்து ஜவுளியெல்லாம் எடுத்துக்கிறான். இந்த ஜவுளியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், வரும்போது சொல்கிறான், ஐயன் நாங்கள் ஊர்லேருந்து வந்தவங்க எல்லோரும் இந்த ஆத்தங்கர ஓரமாக வந்து வண்டி கட்டிட்டு வந்திருக்கோம், என் ஒய்ஃபு பிள்ளை குட்டி எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க, நான் ஒரே ஒரு பையனை மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்களும் வந்து வந்தீங்கன்னா நான் அதில் கொண்டு வண்டியில் வச்சுட்டு அங்கே என் மனைவிட்டேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன், நான் இவ்வளோ வாங்குவேன்னு நினச்சே வரல அப்படின்னு. அதனால் என்னங்க அப்படின்னு, இல்லை இவன் சொல்கிறான், அந்த கடைக்கார சொல்கிறார் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ அப்படின்னா இந்த என் பையனை இங்கே வச்சுட்டு போகிறேன், நான் போய் வச்சுட்டு திரும்பி வந்தோன்னே இவர் நினைக்கிறாரா யாராவது பிள்ளைய விட்டுட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இங்கே இருக்கட்டும் பையன் இருக்கட்டும் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னோடனே, சரிண்டு இவன் என்ன பண்ணுறான், மூட்டையெல்லாம் சுருட்டிக்கிட்டு நேராக வந்து அவங்க அப்பா எந்த தான் வீட்டுக்கே வந்துடுறான். வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அப்பா பலே திருடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவனுக்கு முதுகில் தட்டி கொடுக்குறாரு. இவனுக்கு தட்டி கொடுக்குறது இருக்கட்டும், பாவம் அந்த பையன் குட்டி பையன் மாட்டிக்கிட்டான் இல்லையா. இவன் நேராக அந்த ஆள் பார்க்குறான், என்ன உங்கள் அப்பா வரக்கானு, இல்லையே எங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, என்ன உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரு, உன்னை விட்டுட்டு எப்படா வீட்டில் இருப்பாரு, காசு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னா, என்ன காசு வாங்கிட்டு போக வந்தியா அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அப்பா தான் அந்த ஊரில்
இது பண்ணுறாங்கல்ல அவங்க பையன்தான் நான், முடிவெட்டு வரல அவருடைய பையன், என்னடா வளர்ற அப்படின்னுட்டு அவனை போட்டு கட்டி போட்டு அந்த சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கட்டி போட்டுட்றான். கட்டி போட்டணும் அந்த குழந்தை அழு அழுன்னு அழுகிறான். இப்படி இருக்கும் பொழுது இந்த காசு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனானே இந்த பையன் காணமேனு அவங்க அப்பா தேடிக்கிட்டு வர்றாரு. வந்தவர் பார்க்குறாரு இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கதை பார்த்தோன்னா அங்கே பெரிய சண்டை வந்து பெரிய ஜாதி சண்டையே வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. இது உடனே அந்த ராஜா வரைக்கும் போயிடுது. இந்த ராஜா உடனே என்ன சொல்கிறாரு, ஆஹா இவ்வளோ பெரிய சண்டை ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்போ தான் தெரியுது ஒத்த வந்து தன்னுடைய கைவரிசையை கட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த குழந்தை மேலேயோ அந்த நாவிதன் மேலேயோ எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் ரெண்டு பேருக்குமே வருத்தம், இந்த யாருக்கு இந்த முடி திருத்தம் பண்ணவருக்கும் வருத்தம். என்னென்னா முடி திருத்தம் பண்ணதுக்காக அந்த ஆளை விட்டுட்டு இவனுக்கு பண்ணி கொடுத்தது இல்லாமல் குழந்தை வேற அடி வாங்கிட்டானேன்னு அவருக்கு வருத்தம். இங்கே இவன் வந்து என்னென்னா இவ்வளோ நிறைய துணிமணியெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு இவனுக்கு வருத்தம். இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்க ஜாலியாக இருக்காங்க, யார் நம்ம திருட வீட்டில் ஜாலியாக இருக்காங்க. இப்போ உடனே ராஜா சொல்கிறாரு, இன்னைக்கு எப்படியும் திருட போனவன் இன்னைக்கு எப்படி வந்துடுவான், இன்னைக்கு எப்படியும் நைட்டு வந்து திரும்ப வருவான், என்ன ஆகுது ஏதுன்னு பார்க்க வருவான். நான் வந்து இந்த ஊர் தலையாரியலை கூப்பிடுங்க, அவங்கெல்லாம் தான் அப்போ வந்து கட்டாயம் வந்து இன்னைக்கு பிடிக்கணும், அவங்கெல்லாம் பிடிக்கலன்னா நாளைக்கு அவங்களுக்கு அவங்க தலையை வந்து சிரச்சேதம் பண்ண வேண்டியதுதான், அப்படி பேருக்கு ஏற்ற மாதிரி தலையாரியாக இருந்தால் பத்தாது அப்படின்னு திட்டி விடுறாரு. உடனே அந்த ஊர் தலையாரியெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ ஊரே அலர்ட் பண்ணிடுறாங்க இப்படி இருந்துச்சு. அப்போ இந்த திருடன் சொல்கிறான், நம்ம பக்கா திருடன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ரெண்டாவது மூணாவது பையனை கூப்பிட்றாரு. அவன் வந்து அறத்திருடா, அவனை கூப்பிட்றாரு, அறத்திருடா நீ என்ன பண்ணுற, அதே ஊருக்கு தான் நீ போகணும், போயிட்டு இன்னைக்கு நைட்டு போயிட்டு காலைக்குள்ளே ஓடி வந்துடணும், வந்து என்ன பண்ணணும் எனக்கு, நீ அவன் இவனை விட நீ இன்னும் கூட வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனு போகிறான். போனோன்னு இவன் என்ன பண்ணுறான், நேராக உள்ளே போனோன்னு அப்படி கேட்குறான். ஊரே அலர்ட்டாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. போடனே இவன் போய் கேட்குறான், என்ன ஆச்சு என்ன விஷயம், இல்லை இல்லை காலைல திருடுறான்ல அவன் நைட்டு வருவான்னா நாங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோடனே, அப்படியா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்க, தலையாரியை வந்து சொல்லியிருக்காரு. தலையாரி உடனே தலையாரியை பற்றி இவன் கேட்குறான், தலையாரின்னா யார், எங்கே இருக்கார், அவர் வீடு எங்கே இருக்குது, அப்போல்லாம் மெதுவோ அப்படி தெரிஞ்சுக்கிறான். அதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தலையாரியனுக்கு வந்து பொண்ணுக்கு சிறு வயதுலேயே அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அந்த மருமகன் வந்து வெளிநாடுக்கு போயிருக்கான், இன்னும் வரலை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். உடனே என்ன பண்ணுறான், பெரிய ஜவுளி கடைக்கு போகிறான், பெரிய ராஜா மாதிரி நல்ல மேக்கப் உரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கெல்லாம் வாங்குகிற ட்ரெஸ்ஸு, வெளிநாடு போயிட்டு வந்தால் என்னென்னலாம் எல்லாம் வாங்குவோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். வந்து பழங்கள் பூ அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ராத்திரி வேலையை அடித்தா இவன் நேராக வந்து தலையாரி வீட்டுக்கே போகிறான். வீட்டுக்கு போனோன்னே அத்தை அத்தை மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். உள்ளே போன அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வெளிச்சம்லாம் கிடையாது இல்லையா, எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. ஸோ இந்த லைட்டு இந்த சாதாரண லைட்டில் இவங்களுக்கு அடையாளம் தெரியல. இருந்தாலும் அத்தை மாமான்னு சொல்லிட்டு வர்றதுனால தன்னுடைய மாப்பிள்ள தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு போடலான்னு பார்த்தா, அன்றைக்கி பார்த்து அவன் என்ன பண்ணுறான், அவங்க கம்மியாக சமைச்சு வச்சுருந்தாங்க தனக்கு வீட்டுக்கு மட்டும்னு, மாப்பிள்ள வரப்போகிறான்னு தெரியல. ஸோ இவர் தலையார் என்ன பண்ணுறான், தான் கொஞ்சோண்டு சொல்ல இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னோட கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளைக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். நான் எங்கே கிளம்புறீங்க மாமா அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் வந்து ஒரு திருடன் வந்திருக்கான் அவனை பிடிக்கிறதுக்காக தான், திருடன் இன்றைக்கி நைட்டு வருவான் அவனை பிடிக்கிறதுக்குன்னா, அப்போ நானும் வரேன் உங்களோட ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி வேண்டாம் அப்பளை இருங்க, இல்லை இல்லை நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பி இவனும் சேர்ந்து போகிறான், அந்த திருடனும் அந்த தலையாரியுமா சேர்ந்து ஊரே சுற்றி காட்டுறான், இதான் இந்த இடம் இது அது இதுன்னு எல்லாம் ஊரில் இருக்க அத்தனையும் சொல்லிட்டான் அந்த திருடன்ட்ட. எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது ஒரு ஒரு தொழுமரம் மாதிரி ஒன்று இருந்தது, அதாவது தூக்கு போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மரம், அதை எடுத்துக்கிட்டு வேணும்னே தெரியாத மாதிரி இது என்னன்னு கேட்குறான். இதுவா யாரா திருடினாங்க அப்படி இப்படின்னா அவங்கள கையோடு எப்படியும் வச்சு அப்படியே அடைச்சிருவோம் அப்படின்னோடனே, அப்படியா எப்படி பண்ணணும்னு, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மாப்பிள்ள, இல்லை இல்லை நீங்கள் என்னைய பண்ணி காட்டுங்களேன், ஐயோ யாராவது மாப்பிள்ளைய போய் பண்ணுவாங்களா, அப்போ நீங்களாவது பண்ணி காட்டுங்க, அப்போ தான் நான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படிங்கிறான். சரி இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்ல சொல்ல நான் செய்கிறேன்னொன்னே அதே மாதிரி செஞ்சிருவான். செஞ்சுட்டு இந்த சாவியை வேணும்னே அவன் கீழே போட்டுறான். இருட்டில் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ஷன் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறான், ஐயோ இருட்டில் போட்டிங்களா, சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் கண்டுபிடிக்கலைன்னா ராஜா வேற நீ திட்ட போகிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீங்கள் போய் வீட்டில் போயிட்டு உளியும் சுத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க
அப்படின்னோடனே சரின்னு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா, சாரி மாமா, சாரி மாமான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வரான். வந்தவன் என்ன பண்ணுறான், அத்தை இந்த மாதிரி ராஜா வந்து நம்ம இவரை வந்து இதில் கட்டி விட்டாங்க, அவர் வந்து கண்டுபிடிக்கலன்ட்டு அவர் மேலே கோச்சிக்கிட்டு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நகையெல்லாம் வந்து மாமா வந்து ஈடாக வச்சு என்னை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு, அதனால் நகை நட்டெல்லாம் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொன்னோன்னே எல்லா வீட்டில் இருக்கிற பணம் காசு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுங்கன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுத்துட்றான். பாவம் அந்த பெண் வந்து தன் கணவன் வந்திருக்கான்னு நினச்சி அவளும் எல்லா நகையும் போட்டிருந்தான். அவள்கிட்டருந்து எல்லா நகையும் வாங்கிட்டு இவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வந்து நகையை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். பலே திருடான்னு சொல்லிட்டு அவனுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கொடுக்குறான் அந்த திருடான். இப்படி இருக்கும் பொழுது மறுநாள் காலையில் பார்க்குறாங்க, தலையார் எங்கே இருக்கான், அந்த தொழு இதில் தொழுமரத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கான், வீட்டில் ஒன்றுமே இல்லை, இதை கேள்விப்பட்ட மந்திரி வந்து உனக்கு வெக்கம் இல்லையாயா, நீயே ஏமாந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த மந்திரி. இந்த சபதம் நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரிங்களா, இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன்.